ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் டைம் என் காலேஜில் ஒரு ஈவெண்ட் இருந்ததுனால என்னுடைய இந்த ஃபேவரட் சாரியை கட்டிட்டு போயிருந்தேன். சாரி என்னமோ நல்லா தான் இருந்தது, பட் அதில் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேஃப்டி பின் இருக்கு இல்லையா, இந்த சேஃப்டி பின் போய் இந்த சாரியில் இந்த மாதிரி நல்லா சிக்கி, இந்த சாரியிலேருந்து இந்த சேஃப்டி பின்னை எப்படி எடுக்கிறதுனே தெரில. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா சிக்கிருச்சு. இப்போ இந்த சாரி கொஞ்சமும் டேமேஜ் ஆகாமல் இந்த பின்னை எப்படியாவது வெளியில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னை வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு ஸ்லோவாக இந்த நூலை அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த பின் வந்து ஈஸியாக வெளியில் வந்துருச்சு. சோ எப்படியோ என்னோட சாரியை வந்து நான் காப்பாத்திட்டேன். பட் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்காக ஒரு குட்டி ஹேக் இருக்கு. இதுக்கு ஒரு பென்சில் எரேசர் எடுத்துக்கோங்க, அது தேவையான அளவுக்கு குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து இந்த பின்ல வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கும் போது பின் வந்து இந்த மாதிரி சாரியில போய் சிக்கிக்காது, சாரிக்கு எந்த ஒரு டேமேஜஸும் வராது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.